வணக்கம், ஹாய், ஹலோ. இதுதான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் காயத்ரி தேவி. என்னோடய சேனலில் விளாக்ஸ் டைப்ஸான வீடியோஸ் எல்லாம் வரும். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரேண்டமாக ஒரு வீடியோ வந்து எடுத்து வச்சுருந்தேன். பிளானிங்கெல்லாம் எதுவும் கிடையாது. திடீர்னு இந்த வார்த்தைலாம் வந்துச்சா சரி உங்கள் ஓகே அப்படின்ட்டு அப்போ எடுத்தது தான். ஏன்னா பிளான் பண்ணி இந்த வீடியோ வந்து சுத்தமாக ஷூட் பண்ணல. இன்றைக்கி வந்துட்டு வீடு வந்துட்டு காலைல தம்பி அவங்கள ஸ்கூல் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்து நான் செஞ்ச வேலை பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா ஈவினிங் வந்துட்டு நம்ம விளக்கு ஏற்றிடுவோம், விளக்கு ரெண்டு பக்கம் ஏற்றிடலாம். இது எந்த அன்னைக்கு எடுத்த வீடியோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பொங்கல் முடிஞ்சு அந்த தம்பி அவங்க ஸ்கூல் போவாங்களே புதன்கிழமை அன்னைக்கு எடுத்த ஒரு வீடியோ தான் இது. அதாவது புதன்கிழமை ஈவினிங் காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணது, அப்புறம் நடுவில் நான் எடுக்கலாம், அதுக்கப்புறம் ஈவினிங் அசோசியல் நம்ம எடுத்து விளக்கேற்றுனா அந்த இது தான் வந்துட்டு உங்கள் கூட இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாட்டு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்து. இப்போ ரீசெண்ட் டேஸில் முருகன் பாடல் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறப்போ எனக்கு இந்த பாட்டு வந்து கிடச்சிது. நீங்களும் வந்து ஒரு டைம் கேட்டு பாருங்கள். இது வந்துட்டு ஈவினிங்கில் எடுத்தது. ஈவினிங் வந்து தம்பியவங்களை நான் கிளாஸ் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். தம்பியவங்க வந்து தனியாக உட்காந்து வெளியே உட்காந்து அப்படி படிக்க மாட்டாங்க, நான் எந்த இடத்துல உட்காந்துருக்கேனோ அங்கே தான் வந்து உட்காந்து படிப்பாங்க. அதனால் நான் வந்து கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறனால அப்படியே எனக்கு சொல்லிக் கொடுக்குறக்கும் ஈஸியாக இருக்கும். ஏதாவது டக்குன்னு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னாலும் அப்படியே உட்காந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். மீன் வயல் வந்து கூடவே உட்காந்துட்டு நானும் வேலையும் செஞ்சுக்குவேன் அப்படிங்கிறனால கிச்சனில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்துட்டு தோசை தான் சுட போகிறேன். ரொம்ப நாள் கழித்து மாவாட்டினேன். இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஏன்னா எனக்கு நைட்டு வந்துட்டு தம்பியவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இந்த சாப்பாடு செஞ்சுட்டு அது இதெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுது. அதனால் இந்த மாதிரி இட்லி தோசைன்னு கொஞ்சம் தம்பியவங்களை பழக்கிக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். தம்பி வந்துட்டு ஒரு ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி ஒரு 4-5 வெரைட்டி சட்னி சாம்பார் அந்த மாதிரிலாம் கொடுத்தா சாப்பிட்றான். அதை கண்டுபிடிச்சாச்சு இப்போது. ஏன்னா ஒரே சாம்பார் அந்த மாதிரி கொடுத்துட்டா தான் சாப்பிட மாட்டேங்கிறேன். அப்போ சாம்பார் தேங்காய் சட்னி கார சட்னி கொஞ்சம் பொடி குருமா அந்த மாதிரிலாம் வெரைட்டி வெரைட்டியாக ஒரு 3-4 வெரைட்டி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நல்லா சாப்பிட்டுக்கிறான். ஒரு 4 இட்லி அந்த மாதிரி சாப்பிட்றான். அதனால் வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு என்ன செய்ய போகிறோம்னா வெங்காய சட்னி. வெங்காய சட்னி போட்டுட்டு அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் சட்னி கொஞ்சம் சாம்பார் இருந்துச்சு. ஆல்ரெடி காலில் வச்ச சாம்பாரே கொஞ்சம் இருந்துச்சு. அதோடு பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் வந்து இட்லி பொடி அரைச்சி வச்சு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு நிறைய வெரைட்டியாக காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காய சட்னி வந்து செஞ்சுருக்கேன். வெங்காய சட்னி எப்படி செஞ்சேன்னு பார்த்துட்டிங்கன்னா வெங்காயம் தக்காளி ஒன்று நிறைய வெங்காயம் தக்காளி ஒன்று வரமிளகாய் புளி உப்பு மட்டும் வச்சு அரைச்சிட்டேன். அரைச்சிட்டு எண்ணெயை சூடு பண்ணி அதில் நான் அந்த பூண்டை வந்து நச்சு அப்படியே உள்ளே வந்து போட்டிருக்கேன். அது கூட அப்படியே கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூளும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது வந்து கொஞ்சம் நல்லாவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பசங்களுக்கும் வந்து நைட் நேரத்தில் ஒன்றும் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். இதோட வந்து அந்த நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும்ல அது அளவுக்கு வந்து நம்ம இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். மீன் வயல் என்ன பண்ணிக்கன்னா அந்த பக்கம் தோசைக்கல்லும் வச்சுட்டேன். தோசைக்கல் வந்துட்டு சூடாயிருச்சு அப்படின்னு சொன்னால் தோசையும் வந்து நம்ம ஊற்றிடலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் தேங்காய் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதையும் எடுத்து வெளியே வச்சுட்டேன். இப்போ வச்சுட்டோம்னா தேங்காய் சட்னியும் வந்து நம்ம அப்படியே ரெடி பண்ணலாம் மீன் வயல் சைட் பை சைடாக அப்படின்னு யோசிச்சுருந்தேன். நார்மலாக தேங்காய் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து அதை எடுத்து வெளியே தோண்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒருவேளை அவசர அவசரமாக நம்மளால் தோண்ட முடியாது. ஒரு சிலரால டக்குன்னு தேங்காய் தோண்ட முடியாதுங்க. முன்னத்த நாள் நைட்டே உடச்சி அந்த தேங்காய் உள்ளே வந்து கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா காலையில் வந்து நீங்கள் தோண்டுறதுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வந்து தோசை ஊற்றிட்டு அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சைடில் வந்து சட்னியும் ரெடி ஆகிட்டுருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காயெல்லாம் வந்து தோண்டி சட்னிக்கான வேலை ஒயிட் சட்னிக்கான வேலைகளை வந்து அதாவது தேங்காய் சட்னிக்கான வேலைகளை வந்து இப்போ நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். அப்பப்போ வந்துட்டு நீங்கள் இதையும் வந்து நீங்கள் கிளறி விட்டுக்கணும். அதே மாதிரி தோசை இப்போ 2-3 அடுப்பில் 2-3 வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மீன் வேலை எல்லாத்தையுமே வந்து ஒரே டைமில் வந்து நீங்கள் பார்க்கணும். அப்போனா தான் அந்த இது இதுவும் வந்து வேஸ்ட் ஆகாமல் நம்மளால் வந்து நம்ம செய்ய முடியும். அதனால தான் இப்போ வந்து தேங்காய் சட்னிக்கு வந்துட்டு தேங்காய் பச்சை மிளகாய் பொட்டுக்கடலை பூண்டு இஞ்சி கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக தண்ணியெல்லாம் பிடிச்சி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தம்பி அவங்க அப்படியே வந்துட்டு படிச்சுட்டே இருந்தாங்க. நானும் வந்து மீன் வயல் வந்து தோசை வந்து சுட்டுட்டேன். கொஞ்சம் சூடாக வந்து பசங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து தனித்தனியாக வந்து வச்சுட்டு இருந்தேன். இதுதான் வந்துட்டு கொஞ்சம் வந்து வெங்காய சட்னி அதை வந்து இது தாளிக்கலை தாளிக்காமே நல்லா தான் இருக்கும். நான் வந்து மோஸ்ட் ஆஃப் யாராச்சும் வந்தால் தான் தாளித்து கொடுப்போம், இல்லைன்னா நான் இப்படியே வந்து நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். அதனால் வந்துட்டு தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பொடி இருந்துச்சு அதை தான் வந்து வச்சு கொடுத்தேன்.
அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து எல்லா பையெல்லாம் எடுத்து வச்சு பாத்திரத்தெல்லாம் நம்ம வந்து கழுவி க்ளீன் பண்ணிடலாம். இப்போ ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து முன்னெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, நம் நீங்கள் வந்து அடுப்பு மேடை வந்து கழுவணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஏன்னா வந்துட்டு நான் வந்து காலையிலேயே வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அப்படிங்கிறனால எனக்கு இப்போ வந்து அடுப்பு மேடை க்ளீன் பண்ண வேண்டியதில்லை. அங்கங்கே மேபி வந்துட்டு கொஞ்சம் சட்னி எடுக்கிறப்போ ஏதாவது செஞ்சுன்னா அது வந்து வெட் கிளாத் இருக்கும்ல, அதை வச்சு தொடச்சிட்டிங்கன்னா க்ளீன் ஆயிரும். அடுப்பு மேடை வந்து எனக்கு நீட்டாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறனால எனக்கு அந்த வேலையில் இல்லைன்னா, நீங்கள் பாத்திரம் கழுவுறதுக்கு முன்னாடி அடுப்பு மேலே க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் கழுவுனீங்க அப்படின்னா அப்போ அதாவது எல்லா டைமிங் ஒன்று தான், ஆனால் வந்துட்டு அடுப்பு அதுக்கப்புறம் ஒரு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸாக பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு வந்து படுத்துக்கலாம், அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா பாத்திரம்லாம் நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுவேன்னா, பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு மேடை கழுவலாம்னு பார்ப்பேன். மறுபடியும் பாத்திரம் அந்த அடுப்பில் எதெல்லாம் கழுவுற மாதிரி இருக்கும், இப்போ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அதெல்லாம் கழுவி வச்சுட்டு பாத்திரத்தை கழுவுனா எல்லா வேலையும் முடிஞ்சிடும், அப்படியே போய் பேசாமல் படுத்துடலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் வந்து எல்லாத்தையும் கழுவி வச்சு உள்ள சிங்க்கு இது எல்லாத்தையும் வந்து ஃபுல் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். நான் வந்து அப்படியே வந்துட்டு பசங்கூட சொல்லிக்கிட்டே இருந்தேன், வந்து அவன் டெஸ்ட்டு வச்சுட்டு தான் வந்துட்டு நான் அப்போ என்னது பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன், அப்புறம் டெஸ்ட் எழுதி முடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்போவுமே சொல்கிறது தான் வந்து கிச்சனை வந்து நம்ம ஃபுல் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம படுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வந்துட்டு காலைல எழுந்திரிச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி பிரிஸ்காக அதுவே வந்து ஒரு பிரிஸ்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணாமல் தூங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் காலையில் வந்துட்டு பார்த்தாலே காலையிலே ஒரு நம்மளுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்துட்டிங்க அப்படின்னா வேலை காலையிலத்துக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் காலையில் எழுந்துக்கிறது எப்படின்னு கேட்குறீங்களா, இந்த வேலையை முடிச்சுட்டு கிச்சனை வந்து அழகாக வச்சுட்டு படுத்துட்டிங்களா அப்பப்போ எப்படா காலையில் ஆகும் அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். நைட்டே பார்த்திங்கன்னா தம்பி அவங்களோட பாட்டிலு லஞ்ச் பேக் எல்லாத்தையுமே வந்து நைட்டே எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டு படுத்துடுவேன். லாஸ்ட்டாக வந்து ஒரு தோசை வச்சுருந்தேன், ஏன்னா தம்பி அவங்க வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் படித்தானுங்க. மறுபடியும் வந்து கொஞ்சம் நேரம் தம்பிக்கு வந்து திடீர்னு சாப்பிடணும் போல் இருக்கும், அதனால் வந்து ஒரு தோசை வந்து சுட்டு வச்சுருந்தேன் அப்படியே, அப்புறமா சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு அடுத்த நாள் காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 4:30, 4:45 அந்த மாதிரி டைமு. ஸோ அப்போவே நான் இருந்துட்டேன். எப்போ போல் யூஸ்வல் நம்ம வந்து மார்கழின்ட்டு இல்லை, வெளியே வந்து வந்து கோலம் போடுறது வரதில்ல, பட் இங்கே மட்டும் இது பண்ணி விளக்கேற்றிக்குவேன். இதே எப்போவுமே வந்து நம்ம குலதெய்வ விளக்கேற்றுறோம் இல்லையா, அது வந்து யூஸ்வல் ருட்டீன் நம்மளோடது அப்படிங்கிறனால இந்த விளக்கு மட்டும் வந்து காலையில் ஈவினிங் வந்து விளக்கேற்றிக்குவேன். என்னது உள்ள விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி வெளியே விளக்கு ஏற்றிட்டு உள்ளே ஏற்றுறது. நிறைய பேர் வந்து குலதெய்வத்துக்கு என்னங்கக்கா ஃபார்மாலிட்டி அதெல்லாம் கேட்டிங்க. வெளியே வந்து வாசல்கல்ல வந்துட்டு மகாலட்சுமியும் நம்ம மேலே வந்துட்டு நம்ம குலதெய்வமும் இருக்கிறதா வந்து ஒரு ஐதீகம். அதனால் நம்ம வந்து எப்போவுமே குலதெய்வத்துக்கு விளக்கேற்றிட்டு நம்ம வீட்டில் வச்சுருக்கிற சாமிக்கு வந்து விளக்கேற்றணும். குலதெய்வம் வந்து நம்மளை காப்பாற்றுற சாமின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படிங்கிறனால வெளியே வந்து படிக்கட்டில் அந்த நம்மளோட வாசல்கல்ல ரெண்டு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே வந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்த விளக்கு எல்லா விளக்கு வந்து நம்ம ஏற்றிக்கலாம். நான் வந்துட்டு எப்போ போல் அந்த பிரம்ம முகூர்த்த மட்டும் விளக்கு மட்டும் ஏற்றிட்டு தலையெல்லாம் நான் எதுவும் பண்ணல, அப்படியே எடுத்து மேலே கிளிப் மட்டும்தான் போட்டிருக்கேன். சாமி கும்பிட்டுட்டு நான் வந்து வந்துட்டேன். வந்து காலில் வந்து தம்பி வந்து சொல்லியிருந்தான், நிறைய பேர் வந்துட்டு இட்லி சாம்பார் குருமா அது மாதிரி கொண்டு வராங்க, எனக்கு ஒரு நாளைக்கு அதை வச்சு கொடு அப்படின்னு சொல்லியிருந்தான். ஏன்னா எனக்கு வந்துட்டு இட்லி தோசைலாம் மதியம் கொடுத்துறதுல இஷ்டமே கிடையாது, ஏன்னா அது எவ்வளோ தூரம் பசி தாங்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது இல்லையா. அதனால் ஆனால் இவன் எல்லோரும் கொண்டு வரான் எனக்கு கொடுத்துருன்னு சொன்னங்காட்டி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் ரொம்ப ஃபஸ்ட்டு தம்பிக்கு வந்து இட்லினே கொடுத்துறது இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமு. என்ன செஞ்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் கடப்பான்னு சொல்லுவாங்கள்ல, பாசி பயிர் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி அந்த மாதிரி செய்வாங்கள்ல, அந்த மாதிரி தான் நான் செஞ்சுருந்தேன். வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் அதாவது சாம்பார் பொடி இல்லாமல் பச்சை மிளகாலேயே வந்து இது பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வந்துட்டு இந்த பாசிப்பயிர் வெறும் பாசிப்பயிர் வேணாலும் வேக வச்சுக்கலாம், இல்லை அதுக்குள்ளே கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டும் கூட வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு இது நல்லா வதக்கி நல்லா அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு பாசிப்பயிர் அதுக்குள்ளே ஊற்றி அதை ஒரு கலக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா நீங்கள்
என்னது இந்த தேங்காய் என்னது சீரகம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கிட்டு அதையும் நல்லா அரைச்சி இதில் ஊற்றிட்டீங்க அப்படி சொன்னால் அவ்வளோதான் கும்பகோணம் கடப்பா செம்ம சூப்பராக இருக்கும். நம்மளோட இட்லிக்கு தோசைக்கு அதெல்லாமே வந்து சைடிஷாக நல்லாயிருக்கும். நான் வந்து இட்லியை போட்டு வச்சு அதில் நிறையா வந்துட்டு நல்லா குருமா ஊற்றிச்சிட்டேன், நல்லா ஊறி இருக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எப்போ போல் காலில் விளக்குள்ளே ஏற்றி வச்சு சாமியை கும்பிட்டு தம்பியங்களை கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்து நான் வந்து இட்லி வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டீயும் வச்சு கொடுத்துட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வேலையவே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா மாவெல்லாம் இன்னொரு இதில் வந்து மாற்றி வச்சுட்டேன், ஏன்னா பொங்கலுக்காக வச்சுருந்ததுனால இன்னொரு இதில் வந்து நான் மாற்றி வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து டீயை குடிச்சிட்டு தான் வந்து நான் இந்த வேலையவே வந்து நான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறதா இல்லை. வந்துட்டு இந்த இடத்துல ஸ்டெப்பில் உட்காந்து குடிக்கிறது இல்லைன்னா மேலே வந்து பால்கனியில் உட்காந்து டீ குடிக்கிறது, அது கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் அந்த காற்றோட உட்காந்து குடிக்கிறதுலாம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால் இதை கொஞ்சம் நேரம் ரசிச்சு ருசிச்சு வந்து குடிச்சிட்டு இது எப்படியுமே 15 மினிட்ஸ் ஆக்கிடுவேன், அதாவது ஆறவே வச்சிருவேன்னு வச்சுங்களேன் அந்தளவுக்கு ஆக்கிட்டு தான் நான் குடிப்பேன். அதுக்கப்புறம் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டே தான் கொஞ்சம் மோஸ்ட் ஆஃப் வேலை செய்வேன். இந்த வேலை செய்கிறப்பே ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிற டைமே எல்லாம் ஈக்குவல் பண்ணிடுவேன். அதனால் இப்போ எல்லா வேலையும் எல்லாத்தையும் ஓர்சல் பண்ணி எடுத்து வச்சுட்டு இது எல்லாம் கழுவி கோலம் போட்டு வச்சுட்டேன். இன்றைக்கி டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. மீதி மாவு இருந்துச்சு, சரி என்ன பண்ணாலும் தெரிஞ்சு இங்கே கோலம் போட்டுக்கலான்ட்டு இங்கே போட்டுட்டு நம்ம அடுப்பு மேடையிலையும் வந்து கோலம் போட்டு ஃபுல் க்ளீன் வந்து பண்ணி வச்சுட்டேன். அதாவது முன்னத்த நாள் காலில் கழுவிந்தேன், அதேமாதிரி அடுத்த நாள் காலையிலையும் வந்து நல்லா கழுவி வச்சிட்டேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர், பாய்.